ஒரு ஊர்ல சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமகள் இருந்தாங்க. அனாமிகாக்கு சரண்னு மகனோ வாணின்னு மகளோ இருந்தாங்க. அனாமிகா கணவன் ரமேஷ் ஒரு விபத்துல இறந்து போனதால சாரதாவும் அனாமிகாவும் குழந்தைகளை பத்திரமா பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க. சாரதாக்கு ஊர்ல நிறைய நிலம் இருந்தது. அந்த நிலத்துல வகை வகையான பயிர்களை நட்டு அதுல வந்த பணத்துல குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. அனாமிகாவும் நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டே குழந்தைகளை வளர்த்து வந்தா. ஒரு நாள் அனாமிகா மாமியார்கிட்ட இப்படி சொன்னா, அத்தை குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, சரண் சைக்கிள் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அத்தை இவன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கான், வாணி என்னன்னா எனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறா. அத்தை குழந்தைங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்மா, நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட அதை காமிக்க முடியாது. ஆனா அத்தை நம்ம கிட்ட அவ்வளவு காசு இல்லையே அத்தை, இப்ப குழந்தைங்க இது கேக்குறாங்கன்னு வாங்கி கொடுத்தா நாளைக்கு இன்னும் விலை அதிகமா உள்ள பொருளை கேட்டு அடம் பிடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும் அத்தை. சரணையாவது எப்படியாவது சமாதானப்படுத்தலாம், ஆனா வாணி கேட்க மாட்டாளே. ஆனா வாணி அவ கேட்டது கிடைக்கலன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுப்பாமா. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவளை எப்படி வளர்க்கறதுனே எனக்கு புரியல. அத்த கவலைப்படாதம்மா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடு. நாளைக்கு நம்ம நிலத்துக்கு உரம் போடணும்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் தயாராதான் இருக்கு அத்த, காலையிலேயே நம்ம போய் வேலையை ஆரம்பிச்சுடலாம். சரிம்மா, நீ போய் பசங்களோட இரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில பசங்க கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் நிலத்துக்கு வரட்டும். சரிங்க அத்த. இப்படி மாமியார் மருமகளும் பேசிட்டு அவங்க அவங்க அறைக்கு போய் படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் சாரதாவும் அனாமிகாவும் சரணியும் வாணியும் தான் கூட வயலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அனாமிகாவும் சாரதாவும் வயலுக்கு உரத்தை போட்டுட்டு இருக்கிறப்போ சரண் தனக்குன்னு கொண்டு வந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அதை பார்த்து வாணி அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. வாணி எதுக்குமா இப்படி அழற, இப்ப என்னாச்சு? அண்ணா பாருங்க எப்படி சாப்பிடுறான், எனக்கும் அது வேணும். டேய் சரண், குழந்தைக்கும் குடுக்கலாம்ல, நீ மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கியே, அடி வாங்க போற, தங்கச்சி குடு. அம்மா, நான் இதை தங்கச்சிக்கு கூட கொடுத்தேன், ஆனா அவ இதை வேணான்னு சொல்றா, அவளுக்கு ஐஸ்கிரீம் தான் வேணுமா. நான் என்ன பண்றது, என்கிட்ட இதுதான் இருக்கு. ஆமா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், ஐஸ்கிரீம் தான் வேணும், வேணும் வேணும். ஐயையோ, நிறுத்தறியா, ராட்சசி மாதிரி கத்துற. பாருமா பாட்டி என்ன திட்டுறாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அப்போ அனாமிகா தான் பொண்ணு வாணிக்கு வானத்தை காட்டி மேகத்தை ஐஸ்கிரீம்னு சொன்னா. அதோ பாத்தியா, அந்த மேகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல, அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற மேகம் எப்படி கரைஞ்சு போகுதுன்னு அப்படியே பாத்துக்கிட்டு. அனாமிகா இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த மேகம் காத்துல கலந்து மறைஞ்சு போச்சு. வாணிக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அங்க போனா நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஆனா நம்மளால அங்க போக முடியாதுல்ல, அதனால அதை பார்த்து சந்தோஷப்படலாம். என்ன, நீ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா அப்புறம் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சரியா? இனிமேல் தினமும் அழக்கூடாது, சொல் பேச்சு கேப்பல்ல. கேக்குறம்மா. இப்படி அனாமிகா மேகத்தோட கதைகளை சொல்லி வாணிய ஐஸ்கிரீம் நினைப்புல இருந்து வெளியில கொண்டு வந்தா. இப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட வாணி ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தா. அனாமிகாவால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, வாணிய போட்டு நல்லா அடிச்சிட்டா. அம்மா தன்னை எவ்வளவுதான் அடிச்சாலும் வாணி ஐஸ்கிரீம் கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தா. அனாமிகா இருந்த கோபத்தெல்லாம் தான் பொண்ணு மேல அப்படியே காட்டினா. இதனால வாணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வாணி எடுத்துக்கிட்டு அனாமிகா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அதை கோவில்கிட்ட இருந்த பூஜாரி பார்த்தாரு. வாங்கம்மா, அந்த தேவியோட குங்குமத்தை தரேன், இங்கே இருங்கோ. இப்படி அந்த பூஜாரி தேவியோட குங்குமத்தை எடுத்துட்டு வந்து குழந்தையோட நெத்தியில வச்சாரு. குழந்தையோட முகத்துல துளசி நீர் தெளிச்சதுமே குழந்தைக்கு நினைவு வந்தது. அப்போ அனாமிகா குழந்தைய பார்த்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்பட்டா. இங்க பாருங்க, குழந்தைங்க தெய்வத்துக்கு சமானம், அவளை அடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். என்ன பண்ண சொல்றீங்க ஐயரே, வாணி எப்ப பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா, நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் இவங்கள வளர்க்கறதுக்கு படுற பாடு இருக்கே, அப்பா இல்லாத குழந்தைங்கன்னு எந்த கஷ்டமும் தெரியாம வளர்க்கலாம்னு நினைச்சா இவங்க என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பாருமா அனாமிகா, கவலைப்படாத, இந்தா இந்த ரெண்டு எலுமிச்ச பழத்தை உன்னுடைய நிலத்துல மண்ணுல புதைச்சு வை, நோக்கி எல்லாம் க்ஷேமமா நடக்கும். எல்லா பாரத்தையும் அந்த அம்பாள் மேல இறக்கி வை.
ஐயர் கொடுத்த அந்த ரெண்டு எலுமிச்ச பழத்தையும் நிலத்துக்கு கொண்டு போய் மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சா அனாமிகா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அப்போதான் சாரதாவும் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. சாரதாவுக்கு அனாமிகா நடந்ததை மொத்தம் சொன்னான். பேத்தியை எடுத்து கொஞ்சி முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க சாரதா. அன்னைக்கு ராத்திரி குழந்தைகளுக்கு விருப்பமான உணவை சமைச்சு கொடுத்தா அனாமிகா. மறுநாள் காலையில் சாரதாவும் அனாமிகாவும் தங்களோட நிலத்தில் போய் பார்த்தா ஒரே ஆச்சரியம், நிலம் முழுக்க ஐஸ்கிரீம் செடிகள். சாரதாக்கும் அனாமிகாக்கும் ஒன்றுமே புரியலை. அது ஒரு நல்ல வெயில் காலம்ன்றதுனால சாரதாவும் அனாமிகாவும் அந்த ஐஸ்கிரீம்களை எடுத்து விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது ஒரு மாய ஐஸ்கிரீம் செடிங்கிறதுனால தினம் தினம் நிறைய ஐஸ்கிரீம் வந்துட்டே இருந்தது. வாணிக்கும் தினம் தினம் தேவையான ஐஸ்கிரீம்களை அந்த செடியிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. சரணும் தன்னோட அம்மாவுக்கு உதவியாக இருந்தான். இப்படியே கொஞ்ச நாள்லேயே அனாமிகா தன்னோட மாய ஐஸ்கிரீம் செடிகளால் தைரியமானான். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரையும் திறந்துட்டா. வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்ததால் இன்னும் ரெண்டு ஐஸ்கிரீம் பார்லர்களை திறந்து நல்ல பணம் சம்பாதிச்சாங்க இந்த மாமியாரும் மருமகளும். மருமகளோட ஐஸ்கிரீம் செடிகளை பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னிலிருந்து அந்த குடும்பம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. சரணும் வாணியும் கூட தங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. எந்த கவலையும் இல்லாமல் அந்த குடும்பம் மாய ஐஸ்கிரீம் செடிகளால் வந்த பணத்தை வச்சு ஆனந்தமாக வாழ்ந்தாங்க. ஒந்தூரினಲ್ಲಿ ಶಾರದಾ ಅನಾಮಿಕ ಅನ್ನುವ ಅತ್ತೆ ಸೊಸೆಯರಿದ್ದರು. ಅನಾಮಿಕಳ ಗಂಡ ರಮೇಶ್ ಒಂದು ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾನೆ. ಶಾರದಳಿಗೆ ದುಡ್ಡಿನ ಹುಚ್ಚು ಹೆಚ್ಚು. ಅದಕ್ಕೆ ಮನೆಯ ಜವಾಬ್ದಾರಿಯೆಲ್ಲ ಶಾರದಳ ಕೈಯಲ್ಲಿಯೇ ಇರುತ್ತದೆ. ಮನೆಯ ಬೀರುವಿನ ಬೀಗದ ಕೈ, ದುಡ್ಡು, ಮನೆಯ ಖರ್ಚುಗಳೆಲ್ಲ ಶಾರದಳೆ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾಳೆ. ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಅನಾಮಿಕ ಖಂಡಿತ ತಲೆ ಹಾಕುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಏಯ್ ಮಗನೇ, ಈ ಸಲ ನೀನು ಆ ಮಾಯವಾದ ಬೈಕ್ ಮೇಲೆ ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ಬಿಡುವೋ. ಈ ತಿಂಗಳಿಂದ ನೀನು ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಮೊದಲೇ ಈ ಪೆಟ್ರೋಲ್ ಬೆಲೆ ದಿನ ದಿನಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ನೀನು ನಿನ್ನ ಬೈಕ್ನಲ್ಲದೆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋದೆ ಅಂದರೆ ತಿಂಗಳಿಗೆ 3,000 ಮಿಕ್ಕುತ್ತೆ. ನೋಡಮ್ಮ, ನಾನು ಆಫೀಸ್ಗೆ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ಲೇಟಾಗಿ ಹೋದ್ರೂ ಕಷ್ಟವಾಗುತ್ತೆ. ನನಗೆ ಆ ದಿನ ಸಂಬಳದ ದುಡ್ಡು ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಾನು ನನ್ನ ಬೈಕಲ್ಲೇ ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗೋದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೇದಮ್ಮ. ಏನು ಅಂದರೆ ತಗೊಳ್ಳಿ ಕಾಫಿ ತಂದೆ. ಅತ್ತೆ ನೀವು ಕೂಡ ಕಾಫಿ ತಗೊಳ್ಳಿ. ಏನಮ್ಮ ಈಗ ಕಾಫಿ ಕುಡಿದೇ ಇದ್ರೆ ಸಾಯ್ತೀವಾ ಏನು? ನೀನು ಹೀಗೆ ಕಾಫಿ ಅಂತ ಸಕ್ಕರೆನಾ ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಹಾಕ್ತೀಯಾ? ಮೊದಲೇ ಸಕ್ಕರೆ ರೇಟು ಏರಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ನೀನು ಮನೆಯನ್ನೆಲ್ಲ ಗುಡಿಸಿ ತೊಳೆಯೋ ಹಾಗಿದೆಯಾ? ಅದಲ್ಲ ಅತ್ತೆ, ಇನ್ನೇನು ಮಾತಾಡಬೇಡಮ್ಮ, ಮಾತಾಡಬೇಡ. ಸರಿ ಅಮ್ಮ, ನಾನು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ. ಹೋಗುವ ತರಕಾರಿ ಅಂಗಡಿ ಹತ್ರ ಅನಾಮಿಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀನಿ. ಸರಿನಮ್ಮ. ಏನಮ್ಮ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚೊತ್ತು ನಿಲ್ಬೇಡ. ನಿಂಗೆ ಬೇಕಾದ ತರಕಾರಿ ಮಾತ್ರ ಮನೆಗೆ ತರಬೇಡ. ಆ ಬದನೆಕಾಯಿ ಬೆಣ್ಣೆ ಕೂಡ ತಗೊಂಡು ಬಾ. ಪಲ್ಯ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿಂದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಅಂದಾಗೆ ಮತ್ತೊಂದು ವಿಷಯ, ಚೌಕಾಸಿ ಮಾಡದೆ ಯಾವುದನ್ನು ತರಬೇಡ. ಹಾಗೆ ಅತ್ತೆ. ಇನ್ನು ನನ್ನ ಎದುರಿಗೆ ಮಾತ್ರ ಗಂಗೆ ಎತ್ತಿನ ಹಾಗೆ ತಲೆ ದುಕ್ತೀಯ. ಇನ್ನು ಆ ತರಕಾರಿ ಶಾಪ್ ಹತ್ರ ಹೋದ್ರೆ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡು ಇದು ಬರ್ತೀಯ. ಅಲ್ಲಿಗೆ ಬಾರ್ದಿದ್ರು ನೀನೇನು ಮಾಡ್ತೀಯ ಅಂತ ನನಗೆಲ್ಲ ತಿಳಿದ್ಬಿಡುತ್ತೆ. ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಮಾಡು. ಅತ್ತೆಗೆ ಸರಿ ಎಂದು ಹೇಳಿ ಅನಾಮಿಕ ತನ್ನ ಗಂಡನ ಜೊತೆ ತರಕಾರಿ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. ಅನಾಮಿಕ ದುಃಖ ಪಡುತ್ತಿರುವುದನ್ನು ರಮೇಶ್ ಗಮನಿಸುತ್ತಾನೆ. ಈಗ ಏನಾಯ್ತು ಅಂತ, ಅಮ್ಮ ದಿನವೂ ಹೀಗೆ ಬೈತಾ ಇರ್ತಾಳಲ್ಲ, ಈ ದಿನ ಹೊಸದಾಗಿ ಏನು ಅಲ್ವಲ್ಲ, ಅಷ್ಟಕ್ಕೆ ಏಕೆ ಹೀಗೆ ದುಃಖ ಪಡ್ತಿದ್ಯಾ? ಏನು ಅಂದ್ರೆ ನಾನು ಗರ್ಭವತಿ, ಈ ವಿಷಯ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಬಹಳ ಹೊತ್ತಿನಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹೋದ ಸಲ ಇದೇ ಸಲ ನಿಮ್ಮಅಮ್ಮ ನಂಗೆ ಅಬಾರ್ಷನ್ ಮಾಡಿಸಿದ್ರು. ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹೆಣ್ಮಗು ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಂಗೆ ಅಬಾರ್ಷನ್ ಮಾಡಿಸಿದ್ರು. ಈ ಸಲ ಕೂಡ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ಕೊತಿದ್ದೀನಿ ರೀ. ನಂಗೆ ಬಹಳ ಭಯವಾಗ್ತಿದೆ ರೀ. ನೋಡು ಅನಾಮಿಕಾ, ಈ ಸಲ ನಿಂಗೆ ಆ ಕಷ್ಟ ಬರೋಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅಮ್ಮ ಈ ಸಲ ಹಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. ರಾತ್ರಿ ಒಂದು ಸಲ ಅಮ್ಮನ ಹತ್ರ ಅಬಾರ್ಷನ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಆಕೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ತಿಳ್ಕೊತೀನಿ. ನೀನೇನು ದುಃಖ ಪಡಬೇಡ. ಹಾಗೆ ರೀ, ನೀವು ರಾತ್ರಿ ಬೇಗನೆ ಮನೆಗೆ ಬಂದ್ಬಿಡಿ ಎಂದು ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಳಿ ಅನಾಮಿಕಾ ತರಕಾರಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾಳೆ. ಆ ದಿನ ಸಾಯಂಕಾಲ ರಮೇಶ್ ಮನೆಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ತನ್ನ ತಾಯಿಯ ಹತ್ತಿರ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಅಂದುಕೊಳ್ತಾನೆ. ಅಮ್ಮ, ನಿಂಗೆ ಅನಾಮಿಕಳ ಹೋಟೆಲ್ ಇರೋದು ಹೆಣ್ಮಗು ಅಂತ ಯಾರು ಹೇಳಿದ್ರು? ಯಾರೇನೋ, ಆ ಮಂತ್ರಸಾನಿ ಮಂಗಮ್ಮನೇ ಅಲ್ವಾ ಹೇಳಿದ್ದು. ಅಂದ್ರೆ ಈ ಸಲ ಕೂಡ ನಿನ್ ಹೆಂಡತಿ ಗರ್ಭವತಿ ಆದ್ರೆ ಅವಳ ಹತ್ರ ಒಂದ್ಸಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಕಣೋ ರಮೇಶು. ಆ ವಿಷಯ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೋ ಅಂತ ಹೇಳು ಅನಾಮಿಕಂಗೆ. ಈ ಸಲ ಕೂಡ ಹೆಣ್ಮಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮತ್ತೆ ನೀನು ಅನಾಮಿಕಗೆ ಅಬಾರ್ಷನ್ ಮಾಡ್ತೀಯಮ್ಮ? ಹೌದು ಕಣೋ, ಹಾಗೆ ಮಾಡಿಸ್ತೀನಿ. ಮೊದಲೇ ಇದು ಖರ್ಚು ಹೆಚ್ಚಾದ ಕಾಲ. ಗಂಡು ಮಗ ಹುಟ್ಟಿದ್ರೆ ವರದಕ್ಷಿಣೆ ರೂಪದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಬರುತ್ತೆ ಕಣೋ. ಅದೇ ಹೆಣ್ಮಗು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಲಕ್ಷದಲ್ಲಿ ನಾವೇ ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕಾಗಿ ಬರುತ್ತೆ.
ಅದಕ್ಕೆ ಮುಂಜಾಗ್ರತೆಯಾಗಿ ನಾನು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇವೆಲ್ಲ ನಿಂಗಾಗಿ ಅಲ್ವೇನೋ? ನೀನು ನನ್ನ ಮಾತು ಕೇಳಿ ನಾನು ಹೇಳಿದಾಗ ಮಾಡು. ನೀನೇನು ದುಃಖ ಪಡಬೇಡ. ಖಚಿತವಾಗಿ ನಮಗೆ ಗಂಡು ಮಗುನೇ ಹುಡ್ತಾನೆ. ಹಾಗೆ ಶಾರದಾ ರಮೇಶ್ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವಾಗ ಅನಾಮಿಕ ವಾಂತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ವಾಂತಿ ಮಾಡುತ್ತಿರುವ ಅನಾಮಿಕಳನ್ನು ನೋಡಿ ಶಾರದಾಳಿಗೆ ಅನುಮಾನ ಬರುತ್ತದೆ. ತಕ್ಷಣ ಮಂತ್ರಸ್ಥಾನಿ ಮಂಗಮ್ಮಳ ಹತ್ತಿರ ತನ್ನ ಸೊಸೆಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾಳೆ. ಆದರೆ ಈ ಸಲ ಅನಾಮಿಕಳ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎರಡು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಎಂದು, ಅವರಿಬ್ಬರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಎಂದು ಮಂತ್ರಸಾನಿ ಮಂಗಮ್ಮ ಹೇಳುತ್ತಾಳೆ. ಆದರೆ ತನ್ನ ಸೊಸೆಗೆ ಅಬಾರ್ಷನ್ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಶಾರದಾ ಆಲೋಚಿಸುತ್ತಾಳೆ. ಅನಾಮಿಕ ಅಲ್ಲಿಂದ ಓಡೋಡಿ ಮನೆಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ಮನೆಗೆ ಬಂದು ರೂಮಿನೊಳಗೆ ಹೋಗಿ ಚಿಲಕ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ಶಾರದಾ ತನ್ನ ಸೊಸೆ ಮೇಲೆ ಕೋಪದಿಂದ ಹರಿಸುತ್ತಾ ಇರ್ತಾಳೆ. ಏನೇ, ಬಾಗಿಲು ತೆಗೆ ಅನಾಮಿಕ. ಏನಾಯ್ತಮ್ಮ, ಏನ್ ನಡೀತು? ಅನಾಮಿಕ ಹೇಗೆ ಚಿಲ್ಕ ಹಾಕಿದ್ದಾಳೆ? ನೀನೇನಕ್ಕೆ ಹಾಗೆ ಅರಿಸ್ತಾ ಇದೀಯಾ? ಅರೆ, ಅದು ಈ ಸಲ ಕೂಡ ಎರಡು ಹೆಣ್ಮಕ್ಳು ಹೆರ್ತಾಳಂತೆ ಕಣೋ. ಅದು ನಂಗಿಷ್ಟವಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಹೋದ ಸಲದ ಹಾಗೆ ಅಬಾರ್ಷನ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅನ್ಕೋತಿದ್ದೀನಿ. ಏನಮ್ಮ, ಏನ್ ಮಾತಾಡ್ತಿದ್ಯಾ? ನಿಂಗೇನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಬಿಡೋ, ನೀನ್ ಸುಮ್ನಿರು. ಹೆಣ್ಣು ಮಕ್ಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ ಎಷ್ಟು ಖರ್ಚು, ಆ ವಿಷಯ ತಿಳಿದೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀನ್ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರೋ. ನಂಗೆಲ್ಲ ಗೊತ್ತಮ್ಮ, ಇನ್ ನೀನ್ ಬಾಯಿ ಮುಚ್ತೀಯಾ? ರಮೇಶ್ ಹಾಕಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅರಚಿದ್ದಕ್ಕೆ ಶಾರದಾ ಒಂದೇ ಸಲಕ್ಕೆ ಶಾಕ್ ಆಗ್ತಾಳೆ. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ತಾಯಿ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆಲ್ಲ ಹೂ ಕೊಟ್ಟುತ್ತಿದ್ದ ರಮೇಶ್ ಮೊದಲ ಸಾಲ ತಾಯಿಯ ಮೇಲೆ ಕೋಪದಿಂದ ಕೂಗುತ್ತಾನೆ. ಆ ಕೂಗು ಕೇಳಿ ರೂಮಿನಲ್ಲಿದ್ದ ಅನಾಮಿಕ ಕೂಡ ಗಾಬರಿಯಾಗುತ್ತಾಳೆ. ಅಮ್ಮ, ಹೆಣ್ಮಕ್ಳು ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಆಟ ಆಗಿದೆಯಾ? ಅವ್ರು ಹುಟ್ಟೋದು ನಿಂಗೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಕೂಡ ಸತ್ತು ಹೋಗು. ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ಯೋ, ನನ್ನನ್ನು ಸತ್ತು ಹೋಗು ಅಂತಿದ್ಯಾ? ಸಾಕು, ನಿಲ್ಸಮ್ಮ. ನಿನ್ನಿಂದ ನನ್ನ ಹೆಂಡತಿ ದಿನವು ನರ್ಕ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಯಾವ ಹೆಣ್ಣಿಗಾದ್ರೂ ತಾಯಿತನ ವರ ಅಮ್ಮ, ಆದ್ರೆ ಆ ವರನ ನೀನು ನಾಶ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? ಈಗ ಹೆಣ್ಮಕ್ಳು ಹುಟ್ಟಿದ್ರೆ ತಪ್ಪೇನು? ದುಡ್ಡು ಖರ್ಚಾದ್ರೆ ಆಗ್ಲಿ, ನಾನಲ್ಲೋ ಸಂಪಾದಿಸೋದು? ನನ್ ಮಕ್ಕಳನ್ನ ಯಾಕಮ್ಮ ಹೀಗೆ ಸಾಯಿಸ್ತಾ ಇದೀಯಾ? ನೀನು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಪೊಲೀಸರಿಗೆ ಹೇಳಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿಸ್ಬೇಕು. ಆದ್ರೆ ಹೆತ್ತವಳು ಅಂತ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದೀನಿ. ರಮೇಶು, ಅದಲ್ಲ ಕಣೋ. ಇನ್ನು ಸಾಕು, ನಿಲ್ಸಮ್ಮ. ನೀನು ತಾಯಿ ಅಂತ ಕೂಡ ನೋಡೋದಿಲ್ಲ. ನೀನು ಒಬ್ಬ ಹೆಂಡೆ ಅಲ್ವಾ? ಅಂತಹ ನೀನು ಮತ್ತೊಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಹೇಗೆ ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾ ಇದೀಯಮ್ಮ? ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನು ಹುಟ್ಟದೆ ಹೇಗೆ ಅಡ್ಡ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? ಇನ್ನೂ ಕೂಡ ಬದಲಾಗಮ್ಮ ಎಂದು ರಮೇಶ್ ಹೇಳುತ್ತಲೇ ರೂಮಿನೊಳಗಿಂದ ಅನಾಮಿಕ ಹೊರಗೆ ಬಂದು ರಮೇಶ್ನನ್ನು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಅಳುತ್ತಿರುತ್ತಾಳೆ. ಶಾರದಾ ತನ್ನ ಮಗ ಬೈದದ್ದರಿಂದ ಅಳುತ್ತಿರುತ್ತಾಳೆ. ಇನ್ನು ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಶಾರದಾ ಕೂಡ ತನ್ನ ಮಗ ಬೈದಿದ್ದಕ್ಕೆ ಅಳುತ್ತಿರುತ್ತಾಳೆ, ಕಣ್ಣೀರು ಹಾಕುತ್ತಾಳೆ. ಇಷ್ಟು ದಿನವೂ ತಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪೇನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ತನ್ನ ತಪ್ಪನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ಶಾರದಾ ತನ್ನ ಮಗನನ್ನು ಸೊಸೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸು ಎಂದು ಕೇಳುತ್ತಾಳೆ. ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ರಮೇಶ್ ಅನಾಮಿಕ ಕೂಡ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. ಆ ನಂತರ ಶಾರದಾ ಮೊದಲಿನ ಹಾಗಲ್ಲದೆ ತನ್ನ ಸೊಸೆಯನ್ನು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. ಗರ್ಭವತಿಯಾದ ಅನಾಮಿಕಳಿಗೆ ಯಾವ ಕಷ್ಟವೂ ಬಾರದಂತೆ ಆನಂದದಿಂದ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರುತ್ತಾಳೆ ಶಾರದಾ. ರಮೇಶ್ ಕೂಡ ಹೀಗೆ ಅತ್ತೆ ಸೊಸೆಯರು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದರಿಂದ ಮನೆಯಲ್ಲಿ ಜಗಳವಿಲ್ಲದೆ ಇದ್ದುದರಿಂದ ಎಷ್ಟೋ ಆನಂದಿಸುತ್ತಾನೆ. ಅತ್ತೆಯ ಲಾಲನೆ ಪಾಲನೆಯಲ್ಲಿ ಅನಾಮಿಕಳಿಗೆ 9 ತಿಂಗಳು ತುಂಬಿ ಇಬ್ಬರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಆ ಕುಟುಂಬ ಎಷ್ಟೋ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ.